Finance, Indre MA6604, Gas Dynamics and Jet Propulsion, 4th Unit, Jet Propulsion, Module 4.22. இந்த 4.22 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்குறேன். இந்த 4th யூனிட்டை பொறுத்தளவில் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒரு தியரியும் எழுத வேண்டியது இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் போட வேண்டியது இருக்கும். அதனால் நீ ரெண்டுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தியரியும் நல்லா படிச்சுக்கிடணும், அதே சமயத்தில் ப்ராப்ளம்ஸும் நல்லா போட்டுக்கிறது தெரிஞ்சுக்கிடணும். இதில் ஆனால் ஃபார்முலா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாவாக தான் இருக்கும், ஈஸியாக நினைவு வச்சுக்கிறாப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃபார்முலா தான் ரிப்பீட்டடாக வரும். ஆனால் சில ஃபார்முலா ரேஷியோஸ்ன்னு இருக்குது, அந்த ரேஷியோவை வந்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடக்கூடாது, திருப்பி திருப்பி வேறு வேறு ரேஷியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுகளை மட்டும் நீ நல்லா கரெக்டாக பார்த்துட்டு அதே மாதிரி ரெண்டு மூணு ப்ராப்ளம் நீயாகவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன்னா நிச்சயமாக இதில் தியரியும் எழுதிடலாம், ப்ராப்ளமும் போட்டுடலாம், 16 மார்க்ஸையும் நீ அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். நான் ஒரு சிம்பிள் ப்ராப்ளமே கொடுத்துருக்கேன், ஆனால் இது அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ப்ராப்ளம் தான். இது 10 மார்க்குக்காக அவங்க கேட்ட ப்ராப்ளம். இந்த டர்போஜெட் ப்ரொப்பல்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 900 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ஒயில் டேக்கிங் 3000 கேஜி ஆஃப் ஏர் பர் மினிட், இந்த ஐசன்ட்ரோபிக் என்தால்பி ட்ராப் இந்த நாசில் இஸ் 200 கிலோ ஜூல் பர் கேஜி அண்ட் நாசில் எஃபிஷியன்சி இஸ் 90%. இந்த ஏர் ஃபியூயல் ரேஷியோ இஸ் 85 அண்ட் கம்பஷன் எஃபிஷியன்சி இஸ் 95%. இந்த ப்ராப்ளத்தில் பூரா எஃபிஷியன்சியாக வந்திருக்குது, சில இதில் ரேஷியோவாக கொடுப்பாங்க அல்ல ரேஷியோ கேட்பாங்க, இதில் எஃபிஷியன்சியாக கொடுத்துருக்குறாங்க, மீதி பவர் தெர்மல் எஃபிஷியன்சி ப்ரொபல்சிவ் எஃபிஷியன்சியும் கேட்குறாங்க. இந்த கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல் இஸ் 42,000 கிலோ ஜூல் பெர் கேஜி, கால்குலேட் த ப்ரொப்பல்சிவ் பவர். இந்த 4th யூனிட்னாலே ப்ரொப்பல்சிவ் பவருங்கிறத நீ மறந்துடவே கூடாது, எல்லா கொஸ்டின்லேயும் கேட்பாங்க ப்ரொப்பல்சிவ் பவர் ஆர் த்ரஸ்ட் பவர், இந்த இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, தெர்மல் எஃபிஷியன்சி ப்ரொப்பல்சிவ் எஃபிஷியன்சி இதில் கூட்டிருக்க, இது வந்து ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம், மூணு இதுவும் ரெகுலராக கேட்பாங்க, இது இல்லாத ப்ராப்ளமே இருக்காது. ஓகே, இப்போ கிவன் டேட்டா பார்ப்போம். இப்போ ஏர்க்ராஃப்ட் ஸ்பீட் யூ வந்து 900 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் கொடுத்துருக்கு. நமக்கு எல்லா கால்குலேஷன்லேயும் யூங்கிறது என்ன வேணும், மீட்டர்ஸ் பர் செகண்ட் தான் வேணும், அதனால் இங்கே கொடுத்துருக்குறேன், கன்வெர்ட் பண்ணியாச்சு. கிலோமீட்டரை 1000 மல்டிப்ளை பண்ணால் மீட்டர் ஆகும், அதை 60x60 டிவைட் பண்ணோம்னா நமக்கு செகண்ட்ஸ் கிடச்சிடும். மாஸ் ஆஃப் ஏர் M.A இது வந்து 3000 கேஜி பர் மினிட், இதை வந்து நம்ம செகண்ட்ஸில் பார்க்கணுன்னா இதை வந்து 60 டிவைட் பண்ணணும், அப்போ 50 கேஜி பர் செகண்ட் கிடைக்குது. என்தால்பி ட்ராப் டெல்டா HO இது வந்து 200 கிலோ ஜூல் பர் கேஜி, நம்ம ஜூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்குது. நாசில் எஃபிஷியன்சி 90%. ஏர் ஃபியூயல் ரேஷியோ இந்த தான் மறந்துடக்கூடாது, M.A டிவைடட் பை M.F. ஃபியூயல் இது தான் கீழே வரணும், மாஸ் வந்து இது கீழே வரணும், ஏ வந்து மேலே இருக்கணும். கம்பஷன் எஃபிஷியன்சி இட் இஸ் E.B 95%. CV இது வந்து 42,000 கிலோ ஜூல் பெர் கேஜி, இதையும் ஜூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இதில் ஒரு 3 × 10³ இருக்குது, அனதர் 10³ மல்டிப்ளை பண்ணதுனால 10⁶ இருக்குது. டூ ஃபைண்ட் வந்து ப்ரொப்பல்சிவ் பவர் பி, தெர்மல் எஃபிஷியன்சி E.T, ப்ரொப்பல்சிவ் எஃபிஷியன்சி E.P. இந்த E.P-யவும் கம்பஷன் எஃபிஷியன்சியும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, இது E.B, இது E.P. இப்போ என்னென்ன ஃபார்முலாலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ன்றத பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, M.A+MF, இதுதான் நம்ம முதல்ல இருந்தே படிச்சுக்கிட்டே வர்றோம். இதில் MAங்கிறத வெளியே எடுத்தாச்சுன்னா என்ன ஆகுது, 1+M.F டிவைடட் பை MA. ஏன்பா இதை வெளியே எடுக்கணும், சும்மாவே அப்படி போட வேண்டியதுன்னு, இந்த ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் அதை நம்ம வெளியே எடுக்கிறோம். ஏர் ஃபியூயல் ரேஷியோ வந்து 85 கொடுத்துருக்குறாங்க, அப்போ
நம்ம இந்த ரேஷியோவாக கொண்டு வந்துட்டோம்னா அதை இதில் போட்டு ஈஸியாக நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதனால தான் 2 ηn ×10 ΔHO த்ரஸ்ட் எஃப். இதையும் மறந்துடக்கூடாது, எப்பயுமே இந்த இது வந்து MCJ-M.AU, இது மைனஸில் வருது. ப்ரொபல்சிவ் பவர் P = F ×U, ப்ரொபல்சிவ் எஃபிஷியன்சி 2U/CJ+U, தெர்மல் எஃபிஷியன்சி ηT = ½×M.×CJ²-U²/NB, அதாவது ηB×MJ×CV. ஓகே, சொல்யூஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஒரு தடவை குயிக்காக பார்த்துருவோம். அதுனா ஈஸியாக நம்ம த்ரஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா கட்டாயமாக நமக்கு எம் டாட் வேணும். இந்த எம் டாட் வேணுங்கிறதுக்கு இந்த ரெண்டு இது வேணும். இதில் இந்த ஏர் இது கொடுத்துட்டாங்க, எவ்வளவு ஏர் எடுக்குதுங்கிறத எம்ஏ மாஸ் ஆஃப் ஏர் கொடுத்துட்டாங்க. அப்போ எம்எஃப் இதில் எதுவும் கொடுக்கல, எவ்வளவு ஃபியல்னு அவங்க கொடுக்கல, ஏர் ஃபியல் ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ரேஷியோவாக நம்ம இதை கொண்டு வந்துட்டோம்னா இதை அப்ளை பண்ணி எம் டாட் கண்டுபிடிச்சிடலாம். எம் டாட் கண்டுபிடிச்சா நம்ம த்ரஸ்ட்டு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யூ வந்து ஏர்க்ராஃப்ட் ஸ்பீடு, இது மீட்டர்ஸ் பர் செகண்டில் தான் அவசியம் வேணும். ஓகே, இது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் நாசில், நாசிலுக்கும் கொடுத்துருக்குறாங்க. நாசில் வந்து 90%னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதில் எந்த குழப்பமும் இல்லை, எல்லாமே கிவன் டேட்டா தான், ரெண்டும் கொடுத்துட்டாங்க, இது கண்டுபிடிச்சிடலாம். த்ரஸ்ட்டில் இந்த எம் டாட் கண்டுபிடிச்சாச்சுன்னா, இந்த சிஜே நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாமே நம்ம போட்டுடலாம், இதுவும் கண்டுபிடிச்சிடலாம். இதில் எஃப் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்னா இதையும் போட்டுடலாம். இது அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமே, இதை எப்படி போடுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மாஸ் ஃப்ளோ ரேட் கண்டுபிடிச்சிருவோம், எம் டாட் கண்டுபிடிச்சிருவோம். எம் டாட் சிக்வல்ட்டு எம் டாட் ஏ 1 எம் டாட் எஃப் ÷ m.a. இதில் எம் டாட் நமக்கு தெரியும், எம் டாட் ஏ தெரியும், 50 கொடுத்துருக்காங்க. நம்ம 50 kg/s கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இது 1 எம் டாட் எஃப் டிவைடட் பை, இது வந்து 80% கொடுத்துருக்காங்க, ரேஷியோ வந்து 1/8 to 85 கொடுத்துருக்குறாங்க, 50.58. இது என்ன போடணும், kg/s. இவ்வளவு இது ஏர் அண்ட் ஃபியூயல் ரெண்டும் சேர்ந்து போகுது. அப்போ ஃபியூயல் மட்டும் நம்ம எவ்வளவுன்னு பார்ப்போம். அப்போ எம் டாட் எஃப் = m-m.-ma, தட் இஸ் இது வந்து 50.58, இது வந்து 50.58. இந்த எம் டாட் எஃப்பும் நமக்கு வேணும் இந்த இடத்துக்கு, எம் டாட் எஃப். ஓகே, இது kg/s, இது இருக்கட்டும். CJ = 2 ηn ×ΔHO√ இப்போ 2 இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, நாசில் இது வந்து 90 degrees 90%. இப்போ இது டெல்டா ஹெச்ஓ வந்து 200 ×10³. இப்போ இது ஸ்கொயர் ரூட் பண்ணணும், 600 m/s ஆச்சு. அப்போ இந்த இதை கண்டுபிடிச்சிடலாம், த்ரஸ்ட் எஃப் FM.CJ-m.au. எம் டாட் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம், 50.58. சிஜே கண்டுபிடிச்சிட்டோம், 600 - MA, எம்ஏ வந்து 50, யூ வந்து 250. இப்போ இந்த சிம்பிளிஃபைன் பண்ணால் நமக்கு வரக்கூடியது
17.84 × 10³ Newton. Yeah. Thrust kandupidichaachi, force kandupidichaachi, thrust kandupidichaachi, power P F into U. இது வந்து 17.84 × 10³ இன்ட்டு U வந்து எவ்வளவு 250 4.46 × 10⁶ வாட் ப்ரொப்பல்சிவ் பவர். இது ஒரு ஆன்சர். ப்ரொப்பல்சிவ் எஃபிஷியன்சி இது ஈட்டா பி சிக்கல் டு 2UCJ+U 2 × UCJ இது வந்து 600 + 250 0.588 இதை எப்படி எழுதலாம் 58.58% எழுதலாம். இப்போ தெர்மல் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்னது? தெர்மல் எஃபிஷியன்சி, தெர்மல் எஃபிஷியன்சிக்கு வந்து ஈட்டா டி சிக்கல் டு ½ × m·cj²−u². ஈட்டா பி இன்ட்டு எம்ஜே இன்ட்டு சிவி. ஓகே, எம் டாட் வந்து 50.58, ஜேவும் கண்டுபிடிச்சோம் 600, யூ வந்து கிவன் டேட்டா தான். யூ வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், யூ வந்து 250 / என்பி கம்பஷன் எஃபிஷியன்சி 95% 0.95. நம்ம எம்ஜே கண்டுபிடிச்சோம், எம்ஜே 0.58. சிவி வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது 42 × 10⁶ 0.325 வருது. இது என்ன எழுதலாம், 32.5% எழுதலாம். அவ்வளோதான், மூணு இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். சிம்பிள் ப்ராப்ளம்னாலும் ரெண்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒரு பவர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால் இது ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம் தான். இதில் ஏறக்குறைய எல்லா இதுவும் யூஸ் ஆகிருக்கு, ரேஷியோஸும் யூஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு 10 mark ப்ராப்ளம். ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு பெல் சிம்பிளும் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரிமைண்டர் வரும். அது படி நீங்கள் வரிசையாக என்னுடைய மாடியூலில் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். நான் சொல்கிறது வந்து நீங்கள் புக்கில் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரையிலும் படித்து முடிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் இந்த சிலபஸில் கொடுத்துருக்கிறதுல எதுவுமே ஒமிட் பண்ணலை. அதனால் நீங்கள் முழுவதையும் பார்த்து முடிச்சிருப்பீங்க, அதுவும் தமிழ்லையே கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகிருக்கும். இனி வந்து நீங்கள் கரெக்டாக இங்கிலீஷில் எழுதுறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது, சம் போட்டோம்னா அதில் யூனிட்ஸ் ஆன்சரில் கரெக்டாக யூனிட்ஸ் போட்டு எழுதுறது, இதுகளை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ரிப்பீட்டடாக என்னுடைய இதை பாருங்கள். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். நான் தமிழில் தான் நல்லா சொல்லி தந்திருக்கிறேன், மெதுவாக நிறுத்தி தான் சொல்லி தந்திருக்கிறேன். ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.